ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூரிலி ரயில்வே ஸ்டாண்டர்ட் அண்ட் என்சியர்டி பேசிட்டு சயின்ஸ் கோஸ்டின் பிளஸ் ஜிகே கோஸ்டின் நம்ம சேனல் மூலமாக ரெடி பண்ணியிருக்கோம் டோட்டலாக இரண்டாயிரத்தி ஐநூறு கேள்விகள் சயின்ஸில் ஆயிரத்தி ஐநூறு கேள்விகள் ஜிகேலில் ஆயிரம் கேள்விகள் நீங்கள் இன்னும் இதை வாங்கலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க சயின்ஸுக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் ஜிகேக்கான லிங்கும் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூபிஎஸ்சிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஓகேவா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் ரிலீஸ் பண்ணாங்க இது வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேல் ஃபீமேல் ட்ரான்ஸென்டர் மூணு பேருமே அப்ளை பண்ணிக்க முடியும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண போகிறீங்க அதுக்கான வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட்டிட்டுருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எக்ஸாம் வரப்போ ஃபோட்டோ ஐடி கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணுன்றதாக சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு ஐடி இல்லையா எதோ ஒன்று கொண்டு போங்க அப்போ தான் வந்து எலிஜிபிள் ஓகே அப்போ வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண விடுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இருபத்தி நாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எயிட்டீன் ஹவர்ஸ் வந்து முடியுது ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா நெகட்டிவ் மார்க் இருக்குன்றத சொல்கிறாங்க எக்ஸாம் சென்டர் பார்க்குறப்ப சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் ரொம்ப லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு புதுச்சேரியில் ஓகேவா எக்ஸாமினேஷனை பொறுத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி மெயின்ஸ் ரெண்டுமே இருக்கும் இந்த ப்ரிமிலரியை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கும் சேமாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் மாறும் ஆனால் வந்து ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் சேமாக தான் இருக்கும் ஒன்றாக தான் வைப்பாங்க ஓகேவா கட் ஆஃப் வந்து தனியாக கொடுப்பாங்க அதுக்கு ஓகேவா ஓகே உங்களுக்கு டோட்டலாக வேகன்சி பார்க்குறப்ப நூற்றி பத்து வேகன்சிகிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ மேபி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் டிகிரீஸ் ஆகலாம் ஓகே ஏஜ் லிமிட் ஒன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த டேட்டு படி வந்து எல்லா கேஸ்ட்டுமே மினிமம் இருபத்தி ஒன்று இருக்கணும் நீங்கள் யூஆராக இருந்தீங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அதனால எஸ்ஸி எஸ்டிக்கு ஃபைவ் இயர் வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசிக்கு த்ரீ இயர் வந்து கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ கேன்ட் எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே வந்து இருக்குது ஓகேவா ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஓகேவா இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்குறப்ப நீங்கள் டிகிரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சயின்ஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் பாட்னி கெமிஸ்ட்ரி ஜாலஜி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அண்டு ஜுவாலஜி பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் பேச்சிலர் டிகிரின்னு அக்ரிகல்ச்சர் ஆர் இன்ஜினியரிங்லாம் ஏதோ ஒரு ஸ்டில்ல பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கலாம்ன்றதை சொல்கிறாங்க ஓகேவா இன்ஜினியரிங் எல்லோருமே அப்ளை பண்ணிக்க முடியும் ஓகே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே நம்பர் ஆஃப் அட்டம்ட் பார்க்குறப்ப வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டைம் தான் அட்டன் பண்ண முடியும் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ஓகேவா இந்தியன் ஃபாரஸ்ட் எக்ஸாம் யூபிஎஸ்சி கனெக்ட் இல்லையா அதில் வந்து சிக்ஸ் டைம் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும் ஏற்கனவே நீங்கள் சிக்ஸ் டைம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னா வந்து அன்லிமிட்டட் ஓகே ஸோ நீங்கள் எவ்வளோ டைம்லாம் அப்படி அட்டன் பண்ணிக்க முடியும் ஓபிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நைன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே அண்ட் அடுத்து பாருங்கள் ஃபீஸு ஃபீஸை பொறுத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ கேன்டேட் ஃபீமேலுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது ஸோ மற்ற எல்லோரும் வந்து நூறுரூபா பே பண்ணணும் அதுவும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிக்க முடியும் யூபிஐயும் இருக்குது நீங்கள் கூகுள் பே ஃபோன் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் ஹவு டு அப்ளை நம்ம நிறைய சொன்ன போகிறீங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது பிரிமினரி மட்டும் நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் மெயின்ஸுக்கு தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஓகேவா அப்போ தான் அப்படி தான் செலக்ட் செலெக்ஷன் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் வந்து மார்ச் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே ஸோ வித் ட்ராப்ட்டு ஒன்றும் கிடையாது எனக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண விருப்பம் இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கான டேட்டு தான் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நீங்கள் எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட்லாம் வராது நீங்கள் அதை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் அட்டம் இருக்கு இல்லையா ஸோ ஓபிசி அண்ட் யூஆர்க்கெலாம் இல்லையா ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிலீவ் ஆகிக்கலாம் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் போகல அப்படின்னா ஓகேவா ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எக்ஸாம் போங்க சப்போஸ் நீங்கள் போகிறன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்ப குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அப்ளை ஃபஸ்ட்டு அலாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து திருச்சிராப்பள்ளி வேலூர் தான் இருக்கில்லையே ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து திருச்சிராப்பள்ளியில் இருக்கீங்க ஓகேவா ஸோ திருச்சிராப்பள்ளியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் சென்றது திருச்சிராப்பள்ளியிலே உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணணும் ஓகேவா நீங்கள் லேட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா திருச்சிராப்பள்ளியை அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் தான் அலவுட் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் இல்லைனா சென்னையில் இதுக்கு போடுவாங்க ஓகேவா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதான் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி